வணக்கம். இன்னைக்கு ஆடி வள்ளி கடைசி வள்ளி. அதுக்கு குக்கர்ல ஒரு கோதுமை பாயாசம் செய்ய போறேன். வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குனு வந்து குக்கர்ல வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போய்க்கலாம். சாயங்காலம் வந்துட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்கள் இது போல செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்க சுட்டுருச்சு. இப்போ வந்து அரை கப் சம்பா ரவை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு லேசாக வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். நெய்யில் வறுக்கிறதுனால நல்லா இருக்கும் பாயாசம், வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ நாளைக்கு ஆடி வெள்ளி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம் சாமிக்கு வச்சுட்டு நினைப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போகிறதுனால வைக்க முடியாது. அவங்களுக்காகவே இந்த மாதிரி குக்கரில் வச்சுக்கலாம், ஈஸியான இல்லைங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ வந்து அளந்து சம்பாரவை எவ்வளவு அளந்தோமோ அதில் 3 பங்கு பால் ஊற்றிக்கலாம். அளந்து வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வச்சா போகிறோம். பார்க்கலாம், லைட் அடங்கி வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. பாருங்க நல்லா கரெக்டாக நல்லா வந்து கோதுமை நல்லா வெந்திருக்கு பாருங்க பால்லையே. இப்போ வெள்ளத்தை போட்டுடலாம். 1 கப் வெள்ளம் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும். சத்து கூட வெள்ளம் போடுறது சத்து. இந்த சக்கரை கரைஞ்சா போதும். நல்ல ரிச்சான பாயாசம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு 1-2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து சூடாகிடுச்சு. இந்த அளவு முந்திரி எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். திராட்சை எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாயாசத்தில் கொட்டிடலாம். குக்கரில் வச்ச கோதுமை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.